Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 36 சைஸ் ப்ளவுஸினுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். 36 சைஸ் அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாக வந்து அது பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டு. அப்படி பார்த்தா நம்ம 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 36 சைஸ் அப்படின்னாவே அது வந்து நமக்கு அளந்து பார்க்கும்போது ஈஸ் அலவன்ஸ் வைக்கும்போது 40 இன்ச் அப்படிங்கிறத கணக்கு வரும். இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டோம், ஓகே. மற்றதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய அளவுகள் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 36 சைஸ் அப்படின்னாவே நம்ம அடுத்தது வந்து 40. இப்போ இந்த 36 சைஸ் அப்படிங்கிறது 37 இது ஓகேவாக இருக்கும், 35 இது ஓகேவாக இருக்கும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். இப்போ ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்படையான நம்பர்களில் தான் வந்து உங்களுக்கு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்போ வந்து நம்ம 32 சைஸு, 34 சைஸு, 36 சைஸ் அப்படிங்கும்போது இடையில வர அந்த ஆட் நம்பர், அதாவது ஒற்றப்படையாக வர்றதுக்கு வந்து பொதுவான அளவுகள் வந்து நம்ம ரெட்டப்படையில் இருக்கிறதையே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா சைஸஸ் பார்த்திங்கனாலும் டபுள் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும், ரெட்டப்படையாக தான் வரும். அப்போ 36 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 35 இருக்கவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி முன்னாடி இருக்க 36 அல்லது 37 இந்த சைஸுக்குமே கொஞ்சம் வித்தியாசம்தான் வரும். அப்போ 36 சைஸ் அப்படிங்கும்போது நம்ம 40 எடுக்கும்போது ஒன்றா 39.75 வரவங்களுக்கும் வரும். அதே மாதிரி அடுத்த அளவு வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து அந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸினுடைய அளவு, மற்ற அளவுகள்லாம் என்னென்ன நமக்கு ப்ளவுஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் முதல் விஷயம் வந்து சைஸ் அப்படின்னாவே நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு தான், அது கூட ஈஸ் அலவன்ஸ் நம்ம கம்பல்சரி 4 இன்ச் சேர்த்தி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம போட முடியும். இது வந்து பேசிக்கான விஷயம். நிறையா பேருக்கு திரும்ப திரும்ப வர டவுட் வந்து பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கூட நம்ம 4 இன்ச் சேர்த்துறோம், அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் எடுக்கிற ப்ளவுஸு கூடையும் 4 இன்ச் சேர்த்துணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது கிடையவே கிடையாது. அளவு ப்ளவுஸில் ஆல்ரெடி ஈஸ் அலவன் சேர்த்தியாச்சு, அதனால் அதில் என்ன அளவு வருதோ நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 4 இன்ச் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி தேவை. இப்போ அடுத்தது வந்து வெய்ஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 32 இன்ச்சு, உயரம் வந்து 14 இன்ச்சு, கையினுடைய நீளம் 6 இன்ச்சு, கையினுடைய சுற்றளவு 14 இன்ச்சு, ஆம்ஹோல் அளவு 15, ஷோல்டர் வந்து 16. இப்போ ஷோல்டருக்கு அளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கலாம். ஆம்ஹோல் உயரம் 6.5 வைக்கலாம். அவனுடைய ஆம்ஹோல் ரவுண்ட் அதில் சீட்டிங் ஆகலை அப்படின்னா 6.5 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சும் நம்ம வைக்கலாம். அது எப்படி இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்கழுத்து 6.5 இன்ச்சு, பின்கழுத்து 8 இன்ச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஓப்பன் உயரம் அப்படிங்கும்போது முன்கழுத்து இதில் வந்து நம்ம 6.5 இன்ச்சு வைக்கிறோம், அதை டிபெண்ட் பண்ணி தான் முன்னாடி ஓப்பன் உயரம் வரும். இப்போ 7 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓப்பன் லென்த்து அந்த டாட்டு மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த இது வந்து ஓப்பன் உயரம் நம்ம தெரியும். நான் இதில் அப்ராக்சிமேட்டாக 3+1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி டாட்டினுடைய டிஸ்டன்ஸு 2.75, 3, அது வந்து அவங்களுடைய உடம்பு பொறுத்து 2.75 வைக்கலாம், 3 வைக்கலாம். அதே மாதிரி அடிக்கை, கையினுடைய லென்த்தில் நம்ம வந்து அடிக்கைக்கு அளவு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் நான் இதில் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக என்னென்ன அளவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நான் பேக் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துடைய அதன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருத்தருடைய நீங்கள் நேரில் பார்க்கும்போதும் அளவெடுக்கும்போது தான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கப் ஷேப் எப்படி இருக்குது, அவங்க நெக் எப்படி கேட்குறாங்க, எப்படி ப்ளவுஸ் போடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா அது வந்து ஒன்றா எனக்கு அனுபவப்பட்ட விஷயமா இருக்கும், இல்லாட்டே என்னுடைய கஸ்டமர்ஸோ எனக்கு வேணுங்கிறவங்களோ இல்லை நான் வந்து கால்குலேஷன் போட்டதுலேயோ எனக்கு வந்து அதுக்கு 100% எனக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம், இப்படி தைச்சி இவங்களுக்கு போட்டால் இவங்களுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு அது எப்படியெல்லாம் அதுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும், ஷோல்டர் அவங்களுக்கு இப்படி வச்சா நல்லாயிருக்கும், நெக் இப்படி வச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ நெக் அகலத்துக்கு இவ்வளோ டீப் வைக்கணும், ஆம்ஹோல் வந்து இந்த பாயிண்ட்டில் இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் சுருக்கம் வராது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு, அதாவது நீங்கள் யாருக்கு ப்ளவுஸ் தைக்கிறீங்களோ
அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரணும். அதுதான் அனுபவங்கிறது. அது வந்து படிப்படியாக நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசிக். இது மேக்ஸிமம் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்து நான் கட்டிங் போடுறேன் அப்படின்னா ஓகே, அது எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னா, நான் எடுத்து நான் யாருக்கு தைக்கிறேனோ அவங்களுக்கு அது ஃபிட் ஆகும். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எதனால் வருது, ஒரு இன்ச்சு எனக்கு லூஸ் வருதுங்க, ஒரு இன்ச்சு ஆம் ஹோல் கொஞ்சம் இறக்கி இருக்கணுங்க, எனக்கு இன்னும் ஷோல்டர் இன்னும் கால் இன்ச்சு வைடாக வேணுங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ நான் வந்து 36 இன்ச் சைஸுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன். இதை எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு நான் இப்போ இதில் வந்து நான் கிளாத்தில் போடல, இது வந்து நான் ஒரு சார்ட்டில் தான் போடுறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் சார்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சார்ட்டில் போடும்போது நம்ம ஒரு ஒவ்வொரு சைடு நம்ம வந்து போட்டால் போதும். அதாவது ஃப்ரண்ட்டுனா ஒரு இது போதும், பேக்குனா ஒன் சைடு இருந்தால் போதும். அதை நம்ம டபுளாக வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால் சார்ட்டில் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ரஃப்பாக இருக்க சைடில் வரைஞ்சால் தான் நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வரும். இப்போ சார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ரா எஜஸ் கிடையாது, நல்லா கரெக்டாக ஷார்ப்பாக தான் எல்லா கார்னருமே உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் எடுப்போம். இப்போ 36 சைஸ் சொல்லிட்டேன், கம்பல்சரி 1 மீட்டர் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் 36 சைஸுக்கு. ஏன்னா இறக்கம் 14 இன்ச் வருது, கை நீளம் 6 இன்ச் வருது, இதெல்லாம் ஃப்ரெண்டு வந்து கிராஸில் போடுவோம், இப்படியெல்லாம் வரும்போது கம்பல்சரி 1 மீட்டர் வேணும். இதில் நம்ம வந்துட்டு 80 பாயிண்ட் வச்சுட்டு கட்டிங் போடுறோம், 75 பாயிண்ட் வச்சுட்டு கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படி வேணாலும் ஒட்டு போட்டு, எப்படி வேணாலும் ஜாயின் போட்டு, எப்படி வேணாலும் போட்டு ஒரு ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அது வந்து டெய்லர்ஸ்னுடைய டேலண்ட்டு. பட் நம்ம ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும், அவங்க நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் வரணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது 1 மீட்டர் கிளாத் இருக்குது அப்படின்னா இந்த சைஸ் வரை 40 சைஸ் வரைக்கும் தாங்க போட முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வராது, மேக்ஸிமம் பேக் லென்த்து நீங்கள் கேட்குற மாதிரி வரும், கப் ஷேப் ஃபிட்டிங் வரும். இதெல்லாம் நீங்கள் குறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் லென்த்து குறையும், கை நீளம் குறையும், கப் ஷேப்பினுடைய ஹைட்டு குறையும். இந்த மாதிரியெல்லாம் உயரமாக வர்றது எல்லாமே, உயரத்தில் வர மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் என்ன நினச்சாலும் ஓகே, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் ஓகே. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக தைச்சு போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் வேறு, கொஞ்சம் ஃபேன்சியாக மாடலாக நம்ம வெளியில் போட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா 4 பேர் நம்ம போட்டிருக்க ஃபிட்டிங்ஸை பார்க்கவும் அந்த ப்ளவுஸினுடைய இது வந்து இவ்வளோ நீட்டாக தைச்சிருக்காங்களே அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறதும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய உள் மனசுலேயும் ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி நமக்கு ஒரு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதுதான் கேட்குறோம். அதை விட எச்சா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறது இல்லை. 1 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் வந்து 1 மீட்டர் இப்போ வந்து 60 ரூபா அப்படின்னா அந்த அதுக்கான காசு, ஏன்னா படிப்படியாக விலை ஏறிட்டு வரும்போது நம்ம அதை எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது 1 மீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 5 ரூபா 10 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கிளாத்தில் இருந்து நீங்கள் லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும், அதுக்காக தைக்கிற மெயின் கிளாத்தாக இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து நம்ம தைக்கிற தையக்கூலியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு திருப்தி இல்லாமல் போயிடும். அதனால் அந்த இடத்துல நம்ம எது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல 5 ரூபாய் எக்ஸஸாக போனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கான லைனிங் மெட்டீரியல் நீங்கள் கேட்டு வாங்குங்க. சப்போஸ் அப்படி கம்மியாக எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்லீவுக்கான கிளாத்தை மட்டும் தனியாக எக்ஸஸாக எடுங்க. ஏன்னா உங்களுக்கு உயரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு ஜாயின் போடணும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஃபினிஷிங்கும் உங்களை ஸ்டிச்சிங் டைமும் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். அதனால் மேக்ஸிமம் நமக்கு என்ன தேவை ஒரு ஸ்டிச்சிங்க்கு, இப்போ ஒரு ஸ்கேல் வாங்குகிறோம், ஒரு பென்சில் வாங்குகிறோம், மார்க்கர் வாங்குகிறோம், சிசர் வாங்குகிறோம், இதெல்லாமே தேவை அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான மெட்டீரியலும் நமக்கு வந்து கம்பல்சரி இவ்வளோ வேணும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களையும் போட்டு பார்த்ததுக்கப்புறம் திருப்தி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் கான்ஃபிடென்ட்டும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், இவ்வளோலாம் ஜாயின் போட்டோம், இப்படியெல்லாம் அவங்களுக்கு தைச்சோம் அப்படிங்கிறத விட என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி அதுக்கான ஃபினிஷிங் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து இயற்கையான விஷயந்தான். கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்குது அப்படின்னா சைடில் வந்து ஜாயிண்ட் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி ஓரளவுக்கு கிளாத் வந்து நமக்கு தேவை. இப்போ இதனுடைய பேக் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்போவுமே வந்து நீங்கள் உயரத்துக்கு வந்து கீழே ஒரு மடிக்கிறது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அரை இன்ச்சும் விட்டுக்கலாம்.
ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் இல்லை முக்கால் இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணுறோம், அதாவது அடித்து திருப்புறதா உள்ள கிளாத் திருப்பி அடிக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1 இன்ச்சு கீழே விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லைனிங்கினுடைய ஃபோல்டிங் சைடு. உங்களுக்கு டவுட் வரலாம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் போடுற லைனிங் தான். லைனிங்னுடைய லைனிங் வந்து ரெண்டாக நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டு பண்ணுனா ஃபோல்டிங் சைடு இது. இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணும்போது நல்லா நீட்டாக கத்தி மாதிரி ஒரே லைனாக தான் இருக்கணும். அதுலேயும் ஏற்றியும் தாத்தியும் ஒரு வளைஞ்ச மாதிரியெல்லாம் வந்துடக்கூடாது, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்துட்டு நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ இது வந்து கீழே ஒரு 1 இன்ச் வரும். நம்ம எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வரும். இப்போ இதுக்கு மேலே தான் 14 இன்ச் அப்படிங்கிறது எனக்கு ரெடியாக எடுக்க வேண்டிய அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 14.5 இன்ச் வந்து நமக்கு வச்சுருக்கோம். இதில் 1/2 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டருக்கு போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக நான் கிளாத் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே இடையில வர பகுதி தான் 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு நம்ம ரெடி பண்ணணுன்னா நம்ம போட்டு பார்க்கும்போதோ அளந்து பார்க்கும்போதே இந்த 14 இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் வந்து ஷோல்டர் அதிகமாக பிடிப்பீங்க அப்படின்னா அதிகமாக வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் குறைச்சி தான் பிடிப்பீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் அளவை குறைக்க வேண்டாம். 1/2 இன்ச் அப்படிங்கிறத அந்த 1/2 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. தைக்கிறது எவ்வளோ அளவு விடுறோமோ கட்டிங்கில் அதே அளவு நீங்கள் தைங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இடுப்பினுடைய சுற்றளவு 32 இன்ச்சு. இந்த 32 இன்ச்சை நீங்கள் நிறைய பேர் அதை ஏன் கால்குலேஷன் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க 8, 16, 32 போடுறத விட நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணல அப்படின்னா ஒன்றா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா 1/2 இன்ச், 1/2 இன்ச் வர்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இல்லைன்னா டேப்பை வந்து இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அது எப்படி வேணாலும் அதை பல மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வச்சுருக்கோம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கால்குலேட்டரே கூட வச்சுக்கலாம், இல்லை டேப்பு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான். அதாவது 1/4 செஸ்ட்டு 1/4 வெயிஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் 1/2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் வந்து 1/2 இன்ச்சாக வர்றதை 3/4 இன்ச்சாக கவுண்ட் பண்ணி வச்சிட்டாலும் லூஸ் ஆயிரும். அதே மாதிரி 3/4 இன்ச்சாக வர்றதை நீங்கள் 1/4 இன்ச்சுன்ட்டு இது பண்ணி வச்சிட்டாலும் ரொம்ப டைட்டாக போயிடும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட்டரோ இல்லை இதையோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வாய் கணக்கு போடுறதோ இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பார்த்தா அது அப்படியே தெரியும், அது வந்து அந்த அளவு தான் வரும்ன்ட்டு. நான் உங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், 1 தடவைக்கு 2 தடவை நம்ம வைக்கிற அளவுகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அளவும் நீங்கள் கவனமாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் தன்னாலே வந்துடும். அப்போ நம்ம வைக்கிற அளவில் மிஸ்டேக் வராது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கும் நம்பிக்கை வரும். கட்டிங் போடும்போது கட்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த கட்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் கூட பிரச்சனை இல்லை, எப்படினாலும் ஆல்ரெடி நம்ம கட்டிங் போட்டதை அப்படி அப்படியே நம்ம தைக்க தான் போகிறோம். அதனால் கட்டிங் போடும்போது அந்த 1/4 இன்ச்சில் வர்றது 3/4 இன்ச்சில் வர்றது வித்தியாசம் வரும், அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு. அதுக்கப்புறம் 1 இன்ச் நான் வைக்கிறது வந்துட்டு டாட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வைக்கிறது சீம் அலவன்ஸ். இப்போ இதை வந்து நம்ம லைன் போட்டுடலாம். இதில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், இந்த 1 இன்ச்சு டாட்டு, இந்த 1 இன்ச்சு ஃபோல்டிங். இப்போது இது 8, 1, 1/2 இதுதான் இதனுடைய அளவுகள். இப்போ இதில் வந்து நம்ம மேலே வச்சுருக்க அளவு வந்துட்டு நம்ம ப்ளவுஸினுடைய உயரம். இதில் நான் வந்து ஷோல்டர் அளவு வந்து 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த மார்க்கில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த அளவும் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 14.5 வருதுன்னா இங்கேயும் சேம் 14.5 வரும். இங்கே இறங்கிறவோ இங்கே ஏறிறவோ கூடாது, அப்போ அது வந்து நம்மளுடைய அளவுகளில் மிஸ்டேக் ஆகும். இப்போ இங்கே இருந்துட்டு நான் ஒரு 7 இன்ச்சுக்கு நான் ஆம்ஹோல் உயரம் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 செஸ்ட்டு. இப்போ 40 இன்ச்சு அப்படிங்கும்போது இதில் 10 இன்ச்சு வருது. அப்போ இதுக்கு நேராக தான் நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணுறோம்.
இப்போ இதனுடைய ஆம் ஹோல் இங்கே மேலே வந்து அரை இன்ச்சு விட்டுருவோம். இதனுடைய ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு வரணும். அப்போ இது வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்போ நான் இதே 6.5 இன்ச்சு நான் வந்து ஆம் ஹோலுக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் செஸ்ட் ரவுண்டு வந்து 10 இன்ச்சும் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸும் நான் வைக்கிறேன். இப்போ இதில் ஒரு 6.5 இன்ச்சு இருக்குது ஷோல்டரும். இப்போ இதில் ஆம் ஹோலும் ஒரே அளவாக இருக்குது. இதில் இந்த 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு, அதனால் அதில் லைன் போட்டக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்க இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு. நான் எப்போது சொல்லியிருக்கேன், ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி வைங்க, அப்போ தான் துணியில் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும்ன்ட்டு. இப்போ இதில் வந்து இந்த ஒரு ஹாஃபில் இருந்து நம்ம ஆம் ஹோலுக்கு வந்து இப்படி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கினுடைய அளவு வந்து மேக்ஸிமம் இந்த சைஸுக்கு வந்து நீங்கள் 3 இன்ச்சு வைக்கலாம் தாராளமாக. 40 சைஸுக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். இப்போ பேக் நெக்கினோட உயரம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து இப்படி டாட் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேக் போர்ஷன். இப்போது செஸ்ட்டு இது வெய்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட வரலாம், அது இடுப்பினுடைய வித்தியாசத்தை பொறுத்து. நீங்கள் உங்களுடைய டிராயிங் வந்து கரெக்டாக இருக்கா, பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நம்ம போட்டிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வேண்டாம், கிராஸ் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணணுன்னா இப்படி ரொம்ப டீப்பாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு மேக்ஸிமம் இப்படி வரணும். இங்கே இப்போ நெக் இப்படி டீப்பாக வருது அப்படின்னா இங்கேருந்து வைக்கிற செஸ்ட் ரவுண்டு இங்கே உங்களுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் இங்கே இருக்க லூஸ் வந்து நமக்கு குறையும். இப்போ இது நார்மலான நெக் ரவுண்டு தான். இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறையுது. அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு அகலமாக வைக்கும்போது தான் இந்த இதை பார்க்கணும். இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு வந்து இதுதான் அளவு. இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வருது. இதுவே இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டீப் நெக் வரும்போது இதனுடைய ஆம் ஹோல் அளவு வந்து உள்ளே தள்ளிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேக் போர்ஷன். இதனுடைய ஆம் ஹோல் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 8 இன்ச்சு வரணும். நான் 7.75 வர மாதிரி உங்களை ஒரு நாச் போட சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேப்பரில் கட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், துணியில் கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஏன்னா அது கரெக்டாக ஃபோல்டிங்க்கு வந்து உங்களுக்கு கிளாத் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வரும். ஆனால் பேப்பர் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் நாச்சு போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது இந்த அளவு தான் உங்களுக்கு வேணும். இந்த குறைச்ச அளவு நீங்கள் வைக்கக்கூடாது. அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு டைட் ஆயிடும். இப்போ இதுக்கப்புறம் இதில் இது நான் வந்து கிராஸில் போடுறேன். இப்போ நீங்கள் இது பேட்டர்ன் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி பேப்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் கிளாத்தில் வைக்கும்போது கிராஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நான் வந்து இதை கிராஸ்லேயே போடுறேன், ஏன்னா அப்போ தான் இங்கே ஸ்லீவுக்காகவும் நம்ம எடுக்க முடியுங்கிறனால. இங்கே மேலே கொஞ்சம் இடம் வேணும், இங்கே சைட்லேயும் கிளாத் விடுறதுக்கு வேணும். இங்கே இருக்கிற அளவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கப் ஷேப்பு பெருசாக இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் கம்மியாக யோக் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
அதாவது கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து நம்ம எப்படி தைச்சாலும் யோக் வந்து வெட்டுது அப்படின் இருக்கவங்க வந்துட்டு இதை வந்து சைடு வந்து சும்மா ஒரு 2.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். மற்றபடி நான் இதில் வைக்கிற அளவு வந்து நார்மலாக நான் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஷுவலாக நம்ம வைக்கிற அளவு தான். இதில் வந்து எந்த இதுவும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாறுமா அப்படின்னா கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மாறும். மற்ற எல்லாருக்குமே நம்ம இதே அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி மேல் பக்கம் 1/4 இன்ச்சு சைட்லேயும் கொஞ்சம் ஒரு அளவு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிளாத் உங்களுக்கு வேணும். அப்போ இதில் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டினுடைய உயரம் நெக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. 6.5 + 6.5 7 இன்ச்சு வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். அதே மாதிரி ஷோல்டர் இந்த இடம் மட்டும் நான் வந்து இப்படி ஷேப் வந்து இப்படி மேலே கொண்டு போக சொல்லியிருக்கேன். இப்படி அது எதனாலனா சைடு வந்து பட்டி லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலருக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச்சு மேலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வரும். நார்மலாக ஈஸியாக தைக்கலாம். ஒரு சில தைக்கிறதுல கொஞ்சம் அதிகம் பிடிக்கவோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இழுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் இந்த மேலே வந்து 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஷோல்டர் ஆம் ஹோல் இது சைடில் நம்ம இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய கப் ஷேப் வந்து நம்ம மேக்ஸிமம் நான் சொல்கிற அளவு தான். நம்ம வந்து 1/4 செஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நமக்கு வந்து கப் ஷேப்பு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அளவு எடுக்க முடியல, அவங்களுடைய கப் ஷேப்பினோட உயரம் எடுக்க முடியல அப்படின்னா 1/4 செஸ்ட்டில் ப்ளஸ் 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வரும். இல்லை செஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு மிடில் செஸ்ட்டில் 1/4 வரும். அப்படி இருந்தாவே உங்களுக்கு அது அளவு கரெக்டாக தான் வரும். இது வந்து நான் மேக்ஸிமம் நான் சொல்கிறது நீங்கள் வந்து டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்தான். சப்போஸ் எடுக்க முடியல நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அளவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 36 அப்படின்னா 9 இன்ச்சுக்கு வந்து நமக்கு மிடில் செஸ்ட் வரும். அப்போ அதில் பாதி வந்து 4.5 இன்ச்சுக்கு நமக்கு இந்த சென்டர் வரும். இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டினுடைய அளவு. இப்போ இதில் இது பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பினுடைய உயரம் கிட்டத்தட்ட எப்படி 3.5 இன்ச்சு வரும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான் இந்த ஷார்ப்பு இப்படி கிராஸ் வர்றது. ஏன்னா ஒரு கப் ஷேப் அப்படின்னா அதனுடைய மிடில் பாயிண்ட்லேருந்து அவங்க செஸ்டினுடைய அளவு பொறுத்து கீழே வந்து டிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா இப்படி நம்ம கப் ஷேப்லேருந்து இப்படி மெஷர் பண்ணும்போது அந்த அளவு வந்து எவ்வளோ வருதோ அந்த மாதிரி தான். ஏன்னா அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறதில்ல, நம்ம இதில் வச்சு போட்டாவே உங்களுக்கு 100% கரெக்டாக தான் வரும். இப்போ இதை வந்து நம்ம இதில் நான் ஆல்ரெடி எடுத்துருக்க அளவு 3 + 1 = 4. இப்போ இதில் இப்படி போடும்போதே உங்களுக்கு இந்த சென்டர் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த ஷேப்பும் உங்களுக்கு பார்க்க நீட்டாக தெரியும். இப்போ இதிலிருந்து 2¾ அல்லது 3 இன்ச்சு ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. கப் ஷேப் பெருசாக இருந்தால் 3 இன்ச்சு வைங்க, இல்லாட்டினா அதை குறைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு நான் இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கிறது வந்து 12 + 13 + 1 அதாவது செஸ்ட்டு அளவை வந்து 3 பிரிச்சுக்கிட்டு 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து ஈசலவன் சேர்த்திக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா 13 + 1 = 14 வருது. நம்ம அக்யூரேட்டாக எடுத்த அப்ராக்சிமேட்டாக எடுத்த அளவும் அக்யூரேட்டாக எடுக்கிற அளவும் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்டில் தான் நமக்கு வரும். அப்போ வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம சைடை கட் பண்ணிவிட்டு மேல் பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கவனமாக வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல கழுத்துக்கான அளவு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கான அளவு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நெக்கினுடைய அளவு, ஃப்ரண்ட்டினுடைய ஓப்பன், இங்கே கிராஸு, இங்கே சைடில் வர அளவு, இந்த அளவு இதுக்கு மேலே தேவையில்லை, இந்த அளவு தான் நமக்கு வேணும். இங்கே வர மட்டும் நம்ம ஏற்கனவே இருக்கிறது அளவு வந்து கரெக்டாக தள்ளியே போட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணினதில் போட வேண்டாம். நெக்கினுடைய அளவு இந்த இடத்துல ஒரு கட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரெண்டு இதை வந்து பேக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் ரஃப்பாக இதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு, கொஞ்சம் வைடாக வேணா 3.5 இன்ச்சு. இது அவுட்டர் லைன் தான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மேலேயும் லைட்டாக ஒரு லைட்டாக கிளாஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. ஃப்ரண்ட்லி அதே மாதிரி தான். இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்குமே பண்ணுற விஷயந்தான். இதில் வந்து நெக்கு வந்து எப்படி வைடாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கர்வ் கொடுத்துக்கோங்க. இது எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், மேலேருந்து என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு சைடு வந்து நான் கட் பண்ணுறேன். ஆம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிடிலில் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக வேண்டாம், ஆல்ரெடி நம்ம டீப்பாக தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். இந்த இடம் உங்களுக்கு டீப்பாக வெட்டல அப்படின்னா வி ஷேப்பில் தான் வரும், அதனால தான் இதை டீப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம க்ராஸாக தான் சின்னதாக கட் போடுறேன். இதிலிருந்து மேலேருந்தே நீங்கள் கொண்டு வர வேண்டாம், உள்ளே கரெக்டாக அந்த இதில் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த இடம் ஸ்ட்ரைட்டாகவே வரட்டும், உள்ளே தள்ளி கொண்டு போக வேண்டாம். அதே மாதிரி இந்த போட்டிருக்க இதில் வந்து நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இப்படி வெட்டும்போது பின்னாடியும் அதனுடைய ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் முன்னாடி மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது போடுறதெல்லாம் பேக் சைடில் வந்துட்டு அது ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் போட்டிருக்கோம். இப்போ இந்த லைன் வந்து எதுன்னு பார்த்து போட்டுக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு டாட் லைன், இந்த லைன் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த அளவை எடுத்து இந்த சென்டரை வச்சு இதில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் வேணால் ஊசி மார்க் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை மடிக்கும்போது நமக்கு இந்த சென்டர் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்லேயே வருது. அப்போ இதிலிருந்து நம்ம இங்கே 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வரும். இப்போ இதில் நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு மட்டும் வைக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது 1.5 இன்ச்சு வர்ற இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா கப் ஷேப் கொஞ்சம் பெருசாகிருச்சுன்னா கூட, லூஸ் விழுந்துருச்சுன்னா கூட ஷோல்டர் ஃபால் வரும், அதனால் அதுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து நம்ம துணினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபோல்ட் ஆகும், பேப்பர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டிங்கு, இந்த மார்க்கிங், இந்த சென்டர் பாயிண்ட்டு இதை வந்துட்டு நான் அப்படியே லைன் போடுறேன். இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதில் டவுட் வேண்டாம், இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக, இந்த டாட்டுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டரில் வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்டாக அந்த கார்னர் வர இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 4th டாட் வேணுனாலும் இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து நீங்கள் இப்படி வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஷார்ப்பாக வேணும்னா இது மேலே வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த அளவுக்கு நிறுத்துனிங்கனாவே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கில் வச்சு இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எதுவுமே மேட்ச் ஆகாது, ஷோல்டர் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இந்த டிஸ்டன்ஸில் நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் தள்ளி வரும், இது கொஞ்சம் உயரமாக வரும். அப்போ தான் நம்ம அடுத்து தைக்கும்போது பட்டியோ அட்டாச் பண்ணும்போது இந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும். இப்போ இந்த பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். 3 இன்ச்சு வருது, இங்கேருந்து 1.5 இன்ச்சு வருது. அப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 இன்ச்சு வருது. அப்போ இந்த ரெண்டுக்கும் யோக் வந்து நம்ம வைக்கும்போது கரெக்டாக மேட்சிங் ஆகும். ஏன்னா இதில் 1 இன்ச்சு எக்ஸஸாக டாட்டுக்கு விட்டுருக்கோம், இருந்தாலும் அது இங்கே சைடில் இதிலெல்லாம் தைக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாகிக்கும். இங்கே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு, இந்த டாட் அளவை நீங்கள் இது பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் இது பெருசாக இருக்குது அப்படின்னா
ஒரு 4 இன்ச் பெருசாக இருக்குது அப்படின்னா கூட இதை லைட்டாக நீங்கள் மேலே குறைக்கக்கூடாது, கீழே அந்த கிராஸை மட்டும் இப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவு பத்தரை, இப்போ இந்த அளவும் பத்தரை. அப்போ இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோக் பீஸை மார்க் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, இதில் 1.5 இன்ச்சுக்கு நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய அளவு நமக்கு தெரியும், ஆல்ரெடி இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போது 4.5 இன்ச்சுக்கு இதனுடைய உயரம், இங்கேயும் அதே மாதிரி 4.5 இன்ச்சுக்கு இதனுடைய உயரம், அதாவது இங்கே இருக்க அளவை விட 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ இதில் வந்துட்டு இந்த கிராஸ் வந்து எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லைனை வந்து நீங்கள் போடணும். இந்த கிராஸ் எப்படி வருதோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்பவும் போல், ஏன்னா இதுதான் இந்த இடத்துல நமக்கு சீட்டிங் ஆகிற இடம். இது ஸ்டிச்சிங்காக நான் இந்த கார்னரை வெட்டி விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது ஷேப் கரெக்டாக வரணும், இந்த பக்கம் வர ஷேப்பும் இதுக்கு கரெக்டாக வரணும். 1/4 இன்ச் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, தைக்கும் போது இந்த டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு முன்ன பின்னே வரும். இப்போ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸும் நமக்கு மேட்சாக வரணும். இந்த கிராஸும் அதுக்கப்புறம் இங்கே வர லைனும் இங்கே வர்றதும் நமக்கு மேட்சிங்காக வரணும். இப்போ மறுபடியும் நம்ம இதை சீட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் வருது. அப்போது நம்ம இந்த இடத்துல 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டு இந்த இடத்துல நாச்சு போடலாம். இந்த அளவு வந்து நமக்கு மாறும், ஏன்னா நம்ம இங்கேருந்து இங்கே எடுக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு வைக்கிறோம். அதுக்கப்புறம் இது நம்ம இதை வெட்டும் போது இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா, ஃபைனலாக நீங்கள் யோக் அட்டாச் பண்ணுறதுக்கு வெட்டும் போது இங்கே இருக்க அளவு ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த இடத்துல நாச் போட்டுக்கோங்க. அந்த நாச்சில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நாச் போடுறது எதுக்காக அப்படின்னா அந்த நாச்சில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த உயரம் இங்கே மேலே 1/2 இன்ச்சு இதுக்கு நேராக போகும்போது இந்த யோக் வந்து இங்கே கரெக்டாக ஆகும். நீங்கள் ஃபைனலாக இது இப்படி வச்சு அட்டாச் பண்ணி முடிக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் சீட்டிங் ஆகும். அதுக்காக தான் இந்த அளவை வந்து நம்ம கொடுக்குறோம். இது பட்டியினுடைய அளவு, இங்கே வர அளவை விட 1 இன்ச்சு இங்கே சேர்த்திக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே 2.5 அப்படின்னா இங்கே நீங்கள் 3.5 தான் வைக்கணும். இங்கே 2.5 வருது அப்படின்னா இங்கே 3.5 வைக்கணும். இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். பார்த்துக்கோங்க, இதில் 3.5 வச்சுருக்கேன், இதில் 2.5னா 3.5, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் சீட்டிங் ஆகும். இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு கடைசியில் பார்க்கும்போது இந்த பட்டி இந்த இடத்துல வந்து சீட்டிங் ஆகாது, கீழே இறங்கி வரும். அதனால தான் இங்கே என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச்சு நான் இங்கே வைக்க சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி வரும்போது தான் இங்கே 1/2 இன்ச்சு இந்த கீழே இது போகும்போது இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அது இல்லாத நம்ம இப்படி தைக்கும்போது நமக்கு இந்த இடம் தான் பட்டியினோட அளவு வரும். அப்போ மேக்ஸிமம் நம்ம வைக்கிற அளவு கரெக்டாக வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சீட்டிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் உங்களுக்கு டவுட் இல்லை, ஃப்ரண்ட்டும் நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது, இந்த நெக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஷேப் போட்டுக்கணும். ஏன்னா நிறையா பேருக்கு நெக்கு தான் வந்துட்டு உள்ளே வளைஞ்ச மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வரல, க்ளோஸாக இருக்குங்கிற பிரச்சனையெல்லாம். அதனால் அதை மட்டும் நல்லா இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லா டீப்பாக இப்படி வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கான ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவினுடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 6 கையினுடைய நீளம் வந்து 6 இன்ச்சு. அப்போ கீழே உங்களுக்கு ஒரு இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எப்படியோ அது மாதிரி விட்டுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இந்த அடிக்கை அளவு நான் 3.5 இன்ச்சு சொல்லியிருக்கேன், அந்த அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே ஃபோல்டிங்காகவும் மேலே சீமளவனுக்காகவும் போக ரெடி அளவு நமக்கு 6 இன்ச்சு வரணும். இங்கேருந்து இங்கே நான் 3.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் அந்த அடிக்கையினுடைய அளவு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை மூணுமே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ கையினுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு இருக்குது. இப்போ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ ஆம் ஹோல் பார்த்திங்க அப்படின்னா 16 இன்ச்சு. அதில் எவ்வளோ அளவு நீங்கள் வர மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் இங்கே. அப்போ 7.75னா இங்கேயும் 7.75 தான் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து ரொம்ப டீப்பாக அப்படி போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அவுட்டர்லேயும் வந்துடக்கூடாது. ரொம்ப அவுட்டரில் வந்தால் என்னாகும்னா பின்னாடி நிறையா சுருக்கம் வரும், அது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்புறமா இது ரொம்ப டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்து இழுத்த மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் இந்த லைன்லேயே இதை வந்து கரெக்டாக இது கொண்டு வந்துருக்கோங்க, இதில் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேப்பையும் ஒரு ஃபிஷ்ஷினுடைய அந்த சைடு ஷேப் மாதிரியே நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படி அவுட்டர்லேயும் போகலாம். அது வந்து அவங்களுடைய கையினுடைய ஷேப்பு பொறுத்து வரும். இப்போ இதில் வந்து நம்ம கையை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நாச் மறுபடியும் மெஷர் பண்ணி கூட நீங்கள் நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோல்டிங்க்கும் நாச் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் நாச் போட்டுக்கோங்க. இந்த உள்கையை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த உள்கை வந்து இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சிலிருந்து அப்படியே லைட்டாக கொண்டு வாங்க. ரொம்ப டீப்பாக கொண்டு போயிடாதீங்க, அது உங்களுக்கு பின்னாடி அப்புறம் ரொம்ப இழுத்துட்டு போயிடும், அந்த இடம் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடம் எந்த இடமுமே ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, எல்லாமே இப்படி கர்வாக தான் வரணும், அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துலேயும் ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு நாச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 36 சைஸ் பிளவுஸினுடைய கட்டிங். இது இப்போ இதில் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வரணும். இந்த இதில் வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி வர சுருக்கம் முன்னாடி வர சுருக்கமெல்லாம் உங்களுக்கு வராமல் கரெக்டாக இருக்கும். கிளாத்துனால் நம்ம இப்படி வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இதில் இழுத்தோம்னா அது கிழிஞ்சிரும். அதனால் இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறது மட்டும். இப்போ இதில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம போட்டாச்சு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, அதே மாதிரி யோக் பீஸு. இப்போ இதுக்கு மேலே வர்றது வந்து நம்ம நெக் பீஸு. இதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பா நெக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பா ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க. ரவுண்ட் நெக் அப்படின்னா கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. ஓப்பன் பீஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2-2 இன்ச் அகலத்துக்கு வர மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. என்ன நெக் வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து நெக்கினுடைய பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓப்பன் பீஸ் வந்து 2 இன்ச் 2.5 இன்ச் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை. அப்போ தான் அது வந்து ஃபோல்டிங்கும் ஹூக் வச்சாலும் நமக்கு வந்து அது தாங்கும். சிங்கிள் பீஸ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கிழிஞ்சிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 36 சைஸினுடைய மெஷர்மெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க, எப்படி கட் பண்ணுறதும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதை ஆல்ரெடி எப்பவும் போல் நீங்கள் ஒரு கிளாத்தில் வச்சு நீங்கள் எப்பவும் போல் ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.